விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நல்ல உற்சாகம் தருகின்ற, மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற, மோட்டிவேட் பண்ற ஒரு பாடல் என்ன? மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். வார்த்தையில் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தெளிவிருக்க வேண்டும், உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் வளமான ஒரு வாழ்க்கை, வளமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த வாழ்க்கையில உறுதி இதெல்லாம் தாண்டி ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. கண்டிப்பா. நாங்கள் இன்னைக்கு கேள்விப்படுற செய்திகளை கேட்டா எங்களுக்கு என்னடா இலங்கையில் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள், நடத்தை பிள்ளையானவர்களோட நாங்கள் பழகி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாருக்கு தெரியும் என யார் இப்படிப்பட்டவர் ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு இப்ப அண்மை காலங்களாக இந்த பாடசாலை மாணவர்கள் மீது இலக்கு வைத்து பாடசாலை மாணவர்கள் சித்திரவை உள்ளாக்கப்படுகிறார்கள். போதை வசதிக்கு அடிமையாக அவங்களுக்கு போதை வசதிகளை திணிக்கிறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் பாலியல் வன்புணர்வுகள் உட்படுத்தப்பட்டு, நேற்று கூட நாங்கள் பேசியிருந்தோம், அந்த 16 வயது பாடசாலை மாணவியை பாடசாலை மாணவர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்து துஷ்பிரயோகம் செய்த விடயம் சம்பந்தமாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டது. அதை பற்றியும் ஒரு செய்தி வந்திருக்கு. பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரியர் எல்லாரையும் அதிரடியாக கைது செய்திருக்காங்க. ஏன் நீங்கள் மறைத்தீர்கள், ஏன் உடனடியாக இதை நீங்கள் போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்யவில்லை என்ற காரணத்துக்காக அவர்களையும் கைது செய்திருக்காங்க. உண்மை தெரிந்தும் பாடசாலை மூடி மறைக்கூடாதுன்றதுக்காக மூடி மறைத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இது ஒரு செய்தி. இதை நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம், இன்றைக்கு பேசுகிறோம். இதே போன்று இன்னும் ஒன்றும் இருக்கிறது. 12 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதுவும் பேருந்து நடத்தினர் இல்லையா, அதுவும் சுமார் 2 வருடத்துக்கு முன்பதாக. 12 வயது என்று சொன்னால் 2 வருடத்துக்கு முன்னுக்கு அந்த சிறுமிக்கு வயசை பாருங்க, 10 வயது இல்லையா. ஆக அதுவும் இப்பொழுது ஒரு பேசும் பொருளாக, பரபரப்பான செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது இலங்கையில். ஆகவே இப்படி சிறுவர்கள், சிறுமிகள் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற சம்பவங்கள் நிறைய பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே உற்று அவதானிக்க வேண்டும். பிழையான விஷயங்கள் நடக்கிறதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிறுமிகள், சிறுவர்கள் சின்ன வயசுலேருந்து தெளிவாக வளர்க்கப்பட வேண்டும். என்ன நடக்குது, இப்படி திரும்பினா என்ன நடக்கும், இப்படி திரும்பினா என்ன நடக்கும், நடக்கும்போது பின்னால முன்னால பார்த்து நடக்கணும், பழகும்போது யாரோடு எப்படி பழக வேண்டும் என்பதை தெரிந்து பழக வேண்டும், பழக்க வேண்டும், பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வறுமையும் காரணம் என்று சொல்லப்பட்டது. வறுமையின் நிமித்தம் தான் இவர்கள் சில பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்து அந்த சிறுமியை ஏமாற்றியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்துல போய் உதவிகளை செய்யறது, சிறுமிக்கும் உதவிகளை செய்யறது. இந்த மாதிரி உதவிகளை செய்து அந்த பெண்ணை, அந்த சிறுமியை வந்து தன் வசப்படுத்தி பிறகு தன்னுடைய இவ்வாறான சில செயற்பாடுகளை செய்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ராயன் திரைப்படத்தை நாங்கள் ஸ்பெஷல் ஷோவாக நேயர்களாயிருந்து பார்த்து ரசித்தோம் தானே. இப்ப ராயன் படம் வெற்றிகரமாக திரையரங்கில் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வசூல் செய்துட்டு இருக்கு, வசூல் சாதனை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது சம்மந்தமான விஷயங்களும் இப்போ வந்து அதிகம் பேசப்பட்டு இருக்கு. தனுஷனுடைய 50வது படம் தானே. ஆகவே ஓடிடி தளத்தில் இதை வெளியிட்டால் பெரிய அளவில் வரவேற்பு பெறும் என்ற நிலையில் இப்போ உலகளாவிய ரீதியில் இது பலவிதமான தளங்களில், அதாவது ஓடிடி மூலமாக பலரை சந்திக்க போகிறது. 30ஆம் தேதி வருகின்ற 30ஆம் தேதி ஓடிடியில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பவே கோடிகளில் வசூல் செய்திருக்கிறது திரைப்படம். ஓடிடி மூலமாக பெரிய லாபத்தை அடைய போகிறது. ஏனென்றால் வருகின்ற 30ஆம் தேதி ஓடிடி தளத்தில் இந்த ராயன் திரைப்படம் வெளியிடப்பட போதாம். சரி, மன்னார் மறை மாவட்டத்தில் மருதமடு மடுவில் அமைய பெற்றிருக்கும் மருதமடு அன்னையினுடைய ஆவணி திருவிழா நாளைய தினம் இறுதி நாள் இடம்பெற காத்திருக்கிறது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் இப்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நாட்டினுடைய பல பாகங்களிலும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு இடமாகத்தான் அந்த இடம் காணப்படுகிறது. இப்பொழுது அங்கே மின்சார வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதிகள் உட்பட ஏனைய மருத்துவ வசதிகள் எல்லாமே, சகல வசதிகளும் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் காலை 6:15 அந்த திருவிழா திருப்பலி, கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட போகிறது. எனவே நாங்களும் சூரியன் முதற்தர வானொலி சூரியன் மூலமாக நீங்க பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நேரலையாக எடுத்து வர காத்திருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்திருக்கிறோம்.